சென்னையில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வரும் காரணத்தினால் இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலாக 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் கனமழை பெய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த 1996 28 சென்டிமீட்டர் பெய்த மழையே மிக அதிகமாக கனமழை பெய்ததாக தகவல் பதிவான நிலையில் தற்போது 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருடம் ஜூன் மாதத்தில் கனமழை பெய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். சென்னையை பொறுத்தவரையில வடகடலோர மாவட்டத்தில் இருப்பதனால வடகிழக்கு பருவமழையின் போதுதான் அதிகப்படியான மழை யூஸ்ஃபுல்லாக பதிவாக வேண்டிய காலமாக இருக்கு. அதுவும் டிசம்பர் நவம்பர் மாதங்கள்ல அதிகப்படியான மழை சென்னையில பதிவாகும். அசாதாரணமான சூழல்கள்ல எப்போதாவது ஒரு முறை தென்மேற்கு வங்கக்கடல் நிகழக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழையின் போது சென்னையில அதிகப்படியான மழை பெய்வது நடந்திருக்கிறது. இதுக்கு முன்பாக 1996 இதே போல ஜூன் மாதத்துல அதிகப்படியான மழை பதிவாகி இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக அப்போது 1996 28 சென்டிமீட்டர் மழை ஜூன் மாதத்துல மட்டும் பதிவாகி இருக்கிறது. 27 ஆண்டுகளுக்கு பிறகாக நடப்பு ஆண்டுலதான் தற்போதைக்கு ஜூன் மாதத்துல 19ஆம் தேதியில இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுவரை 13.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகப்படியான கனமழை ஜூன் மாதத்துல பதிவாகி இருக்கிறது. மேலும் இந்த மாதத்துல அவ்வப்போது மழை பெய்யும் என்றும் இன்றைய தினம் மட்டும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 4 வடகடலோர மாவட்டங்கள்ல மிதமான முதல் தீவிர கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் மூலமாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்துல சென்னையில கனமழை பதிவாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.